ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழகத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பள்ளிகளில் 9, 10, 11, 12 வகுப்புகள் திறக்கப்பட உள்ள நிலையில் தமிழக பள்ளி கல்வித்துறை அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? வகுப்பில் 20 மாணவர்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். வாரத்தில் 6 நாட்கள் பள்ளிகள் நடைபெறும். மாணவர்கள் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் வழியிலும் பாடங்களை கற்கலாம். அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் அனைவரும் கட்டாயம் தடுப்பூசி போட்டிருக்க வேண்டும். ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். பள்ளி வளாகங்களில் கைகளை கழுவுவதற்கு உரிய தண்ணீர் வசதி மற்றும் சோப்பு வைத்திருக்க வேண்டும். அதே போல சுகாதாரத்துறை சார்பில் அனைத்து பள்ளிகளுக்கும் கிருமி நாசினி வழங்கப்படும். அனைத்து வகுப்பறைகளிலும் கிருமி நாசினி பாட்டில்களை வைத்திருக்க வேண்டும். மாணவர்கள் பள்ளி வளாகங்களில் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். பள்ளி நுழைவாயில் மற்றும் வெளியே செல்வதற்கு தனித்தனியே வாயில்கள் பின்பற்றப்பட வேண்டும். மாணவர்கள் ஒருவருக்கொருவர் உணவுகளை பகிர்ந்து உண்ணக்கூடாது. அதே போல குழுவாக இடைவெளி நேரங்களில் மாணவர்கள் அமரக்கூடாது. பள்ளி வளாகங்களில் விளையாட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் காலை நேர வழிபாட்டு கூட்டங்கள் ஆகியவை நடத்தப்படுதல் கூடாது. பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு வளாகங்கள், வகுப்பறைகளில் உள்ள மேசை, நாற்காலி மற்றும் பள்ளி வளாகங்கள் முழுவதுமாக கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்று வழிகாட்டு நெறிமுறைகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.